வெல்கம் டு எஜுகேஷன் கிராக்கர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம படிக்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசன் புக் பேக் குவஷ்சன் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலன். மின் விசிறின்றது மின் ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றுது. சூரிய மின்கலன்றது சூரிய ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றும். தொலைக்காட்சியும் மின்னாற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றுது. செகண்ட் க்வெஸ்சன், மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் ஆப்ஷன் பி மின் உற்பத்தி நிலையம். தேர்ட் க்வெஸ்சன், மின்கல அடுக்கின் சரியான குறியீடை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏன்றது தான் மின்கல அடுக்கினுடைய சரியான குறியீடு. ஒரு நேர்மின் முனையும் எதிர்மின் முனையும் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து மின்கலம்தான். ஒன்றுக்கு மேற்பட்ட மின்கலன்களினுடைய தொகுப்பு தான் மின்கல அடுக்கு. ஆப்ஷன் பியில் இருக்கிறது மின்கலன், ஆப்ஷன் சியில் இருக்கிறது திறந்த நிலையில் உள்ள சாவி, ஆப்ஷன் டியில் இருக்கிறது இணைப்பு கம்பி. ஃபோர்த்து க்வெஸ்சன், கீழ்கண்ட மின் சுற்றுகளில் எதில் மின் விளக்கு ஒளிரும். ஒரு மின் விளக்கு ஒளிரும்னா அந்த சுற்று முழுமையாக இணைந்திருக்கணும். ஆப்ஷன் ஏல இணைப்பு விட்டுருக்கு, பீலையும் அப்படி தான், சீலையும் இணைப்பு கம்பியும் அறுந்திருக்கு. ஆப்ஷன் டியில் தான் முழுமையான ஒரு மின் சுற்றாக இருக்குது. ஃபிஃப்த்து க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றில் எது நற்கடத்தி. ஆப்ஷன் ஏ வெள்ளி, மீதி மூணுமே அரிதிர்கடத்தி மின்கடத்தா பொருட்கள். மரம், நெகிழி, அழிப்பான், இது மூணு. கோடிட்டேடும் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், டேஷ் பொருட்கள் தன் வழியே மின்னோட்டம் செல்ல அனுமதிக்கின்றன. மின் கடத்தும் பொருட்கள் அல்லது மின் கடத்திகள் அனைத்தும் தன் வழியே மின்னோட்டம் செல்ல அனுமதிக்கின்றன. செகண்ட் க்வெஸ்சன், ஒரு மூடிய மின் சுற்றினுள் பாயும் மின்சாரம் மின்னோட்டம் எனப்படும். தேர்ட் க்வெஸ்சன், டேஷ் என்பது மின் சுற்றை திறக்க அல்லது மூட உதவும் மின்சாதனம். சாவி என்பது மூடிய நிலையில் சாவி இருந்தால் மட்டுமே அந்த மின் சுற்று முழுமையடைந்து மின் விளக்கு ஒளிரும். ஃபோர்த்து க்வெஸ்சன், மின்கலனின் குறியீட்டில் பெரிய செங்குத்து கோடு நேர்மின் முனை, சிறிய கோடு எதிர்மின் முனை. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களினுடைய தொகுப்பு தான் மின்கல அடுக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரியா தவறா? பக்க இணைப்பு மின் சுற்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின்னோட்ட பாதைகள் உண்டு. தொடர் இணைப்பில் ஒரே பாதை தான் இருக்கும், பக்க இணைப்பில் நிறைய பாதைகள் இருக்கும் மின்னோட்டம் பாயிறதுக்கு. செகண்ட் க்வெஸ்சன், இரண்டு மின்கலன்களை கொண்டு உருவாக்கப்படும் மின்கல அடுக்கு ஒரு மின்கலத்தின் எதிர்மின் முனையை மற்றொரு மின்கலத்தின் எதிர்மின் முனையோடு இணைக்க வேண்டும். தவறு. ஒரு மின்கலத்தினுடைய நேர்மின் முனை தான் எதிர்மின் முனை கூட இருக்கணும். அப்போ எதிர்மின் முனை அடுத்ததோடைய நேர்மின் முனை கூட இருக்கும். தேர்ட் க்வெஸ்சன், சாவி என்பது மின் சுற்றினை திறக்க அல்லது மூடப்படும் மின் சாதனம் ஆகும். சரி. ஃபோர்த்து க்வெஸ்சன், தூய நீர் என்பது ஒரு நற்கடத்தி ஆகும். தவறு. மாசுபட்ட நீர் தான் ஒரு நற்கடத்தி, தூய நீர் என்பது ஒரு அரிதிர்கடத்தி. துணை மின்கலன்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். துணை மின்கலன்களை வந்து பல முறைகள் பயன்படுத்தலாம். மின் சார்ஜ் போட்டு நிறைய டைம் யூஸ் பண்ணிக்கலாம். பொறுத்துக, குறியீடு இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறது மின்கலன்களினுடைய தொகுப்பான மின்கல அடுக்கு. ரெண்டாவது, ஒளிராத நிலையில் இருக்க மின் விளக்கு. மூணாவது, திறந்த நிலையில் இருக்கிற ஒரு சாவி. நாலாவது, ஒளிர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு மின் விளக்கு. ஐந்தாவது, மின்கலன். இந்த வீடியோவில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோஸில் அடுத்த லெசன்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸும் புக் பேக் க்வெஸ்சன்ஸும் பார்க்கலாம். தேங்க்யூ.